என்னமா இது புதினா சட்னியா இல்லப்பா நீ பிரியமா கேப்பிய மரதானி அது இதுதான் உனக்கு மரதானி வெச்சு அழகு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் அரைச்சு எடுத்து வந்தேன் இப்பவே வெச்சு விடுறியா இப்படி வா எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா ஓகே டேய் மறந்து போய் மூஞ்செல்லாம் பூசிக்க போற என்ன மர்தானி வச்சு விட்டது அதமா எனக்கும் புரியல உன் கனவுல யார் வந்து மர்தானி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா Thank you.
கடுவா பசங்களா கொன்னு போடுவா கொன்னு எப்படி கடைசியாக கிடைத்த தகவலின்படி சிக்கலியாம்பட்டி தொகுதியில் இதுவரை எண்ணப்பட்ட 300 ஓட்டுகளில் தண்டபாணி 3 ஓட்டு அதிகம் பெற்று முந்திக் கொண்டிருக்கிறார் கேட்டீங்களா இதுவரைக்கும் எண்ணிக்கிறதே 300 ஓட்டு தான் அதல நம்மால 3 ஓட்டு லீடிங்ல இருக்கார் அமோக வெச்சி இனிமே அதுக்கு ரேடியோ கேடுது இனிமே நாவரோ மந்திரி சபை அமைக்க போறோம் உங்களுக்கு என்னென்ன பதவி வேணும்ங்கறதை இப்போவே சொல்லிடுங்க முதலமந்திரி முதலமந்திரி பதவி அது எனக்கு அதுக்காக தான நானே கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் சரி இவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் இன்சாரம் கொடுத்துருங்க நானா சாக அடிச்சு செத்து போயிடுவாரு அப்ப போலீஸ் டிபார்ட்மென்ட் ஐயோ அந்த டிரஸ் போட்டா கீழ வந்துருவாரு சுகாதாரம் அதுதான் கரெக்ட் தலைவரே யாருக்கு என்ன பதவி கொடுத்தாலும் சரி நான் மட்டும் பசியிலயும் பட்டினிலயும் இந்த தமிழ்நாட்டை சுத்தி பார்த்துட்டேன் अमेरिका கட்டிங்க கம்பமா உங்கள தாக்க புரண்டு கூட்டமா வந்துட்டு இருக்காங்க ஐயோ ஓடுடா ஓடுடா ஓடு ஓடு எல்லாரும் விட்டு ஓட்டாங்க சின்ன உங்க சின்ன வாத்துச்சினா இதால வேகமா நடக்க முடியாது ஓடவும் முடியாது அதான் ஈஸியா கழுத்த நெரிச்சிட்டாங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு ஓடிட்டாங்க நானும் போறேன் எங்க போறீங்க ஐயோ நான் ஜெயிச்ச ரிக்கில போய் சேர்ந்துக்கறேன் இல்லனா என்ன கொன்னுடுவாங்க நான் அந்த அளவுக்கு பேசிருக்கறயா தலைவரே நானும் வரேன் நீ இங்கே கர என்னைக்கு நீ எங்கட்ட வந்து சேர்ந்தியா அன்னைக்கே உன் தலையெழுத்த சரியில்லை ஏன் தலையெழுத்த சரியில்லை ஊர்ல எங்க பள்ளிக்கூட வாத்தியார் இதைத்தான் சொன்னாரு எங்க அப்பனும் இதைத்தான் சொன்னான் அந்த தலையெழுத்தை வச்சு நான் புழைச்சு காட்டினா இல்லையான்னு பாரு ஆமா நாளைக்கு உங்களுக்கு தமிழ் பரீட்சை இல்ல ஆமா அப்படியே கிணத்தடியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க டியூஷனுக்கு வாங்க நான் டியூஷன் வருது வீண் தானே எதுக்கு உங்க நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணனும் ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க எவ்வளவு சிரமப்பட்டு நீங்க தமிழ பத்தி விளக்குறீங்க அதே மனச பதியவே மாட்டேங்குது நீங்க கஷ்டப்படுறதும் வீண் நான் கத்துக்கிறதும் வீண் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க கயிறு இந்த வைரம் பாஞ்ச மரக்கட்ட இது ரெண்டலியும் எது கடினமானது இந்த மரக்கட்ட தான் கட்டை வச்சு ரெண்டு போடு போட்டா கயிறு நசுங்கி எத்து போகும் அப்படிப்பட்ட சாதாரண கயிறு இந்த வைரம் பாஞ்ச மரத்தையே தேய வைக்கும்னா என்ன காரணம் என்ன சொல்றீங்க இத பாருங்க இந்த கமலையில உள்ள வைரம் பாஞ்ச மரத்தை கயிறு தேய்ச்சிருக்கு காரணம் என்ன தெரியுமா அது மேல கயிறு தொடர்ந்து விடாம அதை உரசிறதுனால தான் அது மாதிரி தான் கல்வியும் வைரம் பாஞ்ச மரத்தை விட கடினமா உங்க மனசு பிடிவாதமா விடாமுயற்சியோட நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி உங்க மனசுல பதியும் எனக்கு ஒரே மலப்பா இருக்கு எவ்வளவு படிச்சாலும் தமிழ் மனசுலயே நிக்க மாட்டேங்குது அப்போ இன்னொன்னு கூட நீங்க நிறுத்திக்க வேண்டியதுதான் என்ன என்னோட பேசுறதையும் பழகுறதையும் வாணி இத பாருங்க இன்னைக்கு ராத்திரியே நல்லா கஷ்டப்பட்டு படிச்சி நாளைக்கு ஒழுங்கா பரீட்சை எழுதலனா நிச்சயமா உங்களோட பேச மாட்டேன் வணக்கம் வணக்கம் சொன்னல்ல பதிலுக்கு வாடானோ சொல்ல கூடாதா வாயில என்ன கம்மர் கட்டா இருக்கு நந்த தமிழ் பரீட்சை நல்லா எழுதிருக்கனே அப்புறம் என்ன மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு நீங்க நல்லா பரீட்சை எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அது எப்படி தெரியும் உங்களுக்கு நான் நல்லா எழுதிருப்பேன் உங்க மனசு எனக்கு தெரியாதா நீங்க நல்லா கஷ்டப்பட்டு தமிழ் பரீட்சை எழுதி பாஸ் ஆகலனா நான் உங்களோட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொன்னேனே அது உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆமாங்க நீங்க என்கிட்ட கோச்சிட்டு பேசாம இருந்துட்டீங்களோன்னு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சனாக்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதே முயற்சியோட நீங்க படிச்சு எந்த தமிழ்ல நீங்க பலவீனமா இருந்தீங்களோ அதே தமிழ்ல பெரிய மேதையா பேராசிரியரா வரணும் அதுதான் என்னோட ஆசை நீங்க ஆசைப்பட்டா நிச்சயமா அதை நிறைவேற்றுவேன் உண்மையாவா சத்தியமா என்னங்க இவ்வளவு நேரம் கடையை விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா கடையை விலைக்கு வாங்குறதுக்கு ஒன்னும் நேரம் ஆகாது ஒரு பொண்ணுக்கு ஒரு புடவை வாங்கத்துக்கு ஒரு மாமாங்கமே ஆயிடும் எங்க அந்த மாமாங்க புடவையை பார்க்கலாம் இதுக்கு என்ன அவசரம் நீ கட்டிக்கிறதானே வாங்கிட்டு வந்திருக்க முதல்ல நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அத சொல்லு நீங்க கட்டிக்கிறதுக்கு தான்
நான் இப்பவே தயார். எதுக்கு? கட்டிக்கிறதுக்கு தான். நீ தயாரா? புடவைய கட்டிக்கிறியான்னு கேட்டேன். நான் இப்ப கட்டிக்க மாட்டேன். அப்ப எப்ப கட்டிக்கிறியா? முதலிரவு அன்னைக்குதான் நான் இந்த புடவைய கட்டிக்குவேன். ஐய, அங்க எதுக்கு இதெல்லாம் இடைஞ்சலா? ஆசைய பாரு, இந்தாங்க இத நீங்க கட்டிக்கிறீங்க. நானும் இத முதல்ல இருவனிக்கு தான் கட்டிக்குவேன். அங்க இது இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருப்பீங்களா? நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுவேனா? இங்க இருங்க, இரு வந்துடுறேன். என்னங்க, கொஞ்சம் வாங்க. நான் வரமாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், வாங்கறே. ஐயோ, அது என்ன விஷயமா இருந்தாலும் வர மாட்டேன். இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? மாட்டேனா? இப்ப நீங்க வரலனா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். வேலையை விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போய்டுவேன். ஐயோ, நான் இது வந்துறேன். நீ வேலையை விட்டு ஊரை விட்டு போ. பாருங்கம்மா, நான் நேர்ந்து தவமிருந்து நெய் தடவி வளர்த்த இந்த குடுமைய வெட்டி இந்த குழாய மாட்டி விட்டாங்க. இப்பதாண்டா நீ மன்மதராஜா வாட்ட அழகா இருக்க. நான் மட்டும் தானா? இவங்க கூட தான் ரொம்ப அழகா இருக்காங்க.